உயர்வானதையே விரும்புங்கள். உயர்வானதை விரும்புகின்றவர்களே உயர்வானவர்கள். சின்ன சின்ன அபிலாஷைகளையும் தங்கள் அகத்திலே அடக்கம் செய்து விட்டவர்கள் தான் அவர்கள். எந்த நிலையிலும் எந்த சிறிய ஆசைகளுக்கும் இடம் கொடாமல், தரங்குறைந்த காரியங்களில் தங்கள் மனதை செலுத்தாமல், உயர்ந்த சிந்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். சுவாங்கே என்ற ஞானி ஒருவர் சீனாவில் வாழ்ந்து வந்தார். அவர் எந்த இடத்துக்கு சென்றாலும் அங்கு அவருக்கு மதிப்பும் மரியாதையும் பெரிதாக இருக்கும். அதே சமயத்தில் எதிலும் பற்றற்றவராக, பதவி சுகங்களை விரும்பாதவராக இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் லியாங் என்ற நாட்டிற்கு அவர் வந்தபோது, அங்கு ஹிலாட்சே என்பவர் முதலமைச்சர் இருந்தார். அவரிடம் இந்த சுவாங் என்ற ஞானியை குறித்து தவறான செய்தி ஒன்று சொல்லப்பட்டு விட்டது. அதாவது, இந்த சுவாங்கே அரசரை சந்தித்து உங்கள் பதவியை அவர் பெற்றுக்கொள்ளவே இங்கு வந்திருக்கிறார், எனவே நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருங்கள் என்று சொல்லிவிட்டார். அந்த முதலமைச்சர் கிளாட்சே அவர்களோ சுவாங்கை நேரில் சந்தித்து தன் சந்தேகத்தை கேட்டே விட்டார். அதை கேட்ட சுவாங் சிரித்துக் கொண்டே, பீனிக்ஸ் பறவை பார்த்திருக்கிறீர்களா? அது ஊதும் மரத்தை தவிர வேறு மரத்தில் அமராது. மூங்கில் பழத்தை மாத்திரமே சாப்பிடும். தூய்மையான நீரை மாத்திரமே பருகும். அசுத்த நீரை எந்த நிலையிலும் பருகாது. இந்த ஃபீனிக்ஸ் பறவை தென்கடல் பகுதியிலிருந்து வட கடல் பகுதியை நோக்கி பறந்து சென்றது. அதன் எதிரில் ஒரு ஆந்தை செத்து போன அழுகிய நிலையில் இருந்த ஒரு எலியை தன் வாயில் கவிக்கொண்டே பறந்து வந்தது. அது ஃபீனிக்ஸ் பறவை பார்த்ததும், ஐயோ, நான் வைத்துள்ள இந்த அழுகி போன எலியை இந்த ஃபீனிக்ஸ் பறவை பறித்துக் கொள்ளவல்லவா வருகிறது என அது நினைத்ததாம். சந்தேகத்தோடு கேள்வி கேட்டு வந்த அந்த முதலமைச்சர் உடனே புரிந்து கொண்டார். நண்பர்களே, நமது எண்ணம் உயர்ந்ததாக இருந்தால் நாம் எதையும் இச்சித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்க மாட்டோம். உயர்வானதை பெறவே நம் மனம் ஆசைப்படும். உயர்ந்த லட்சியங்கள் உள்ளவர்கள் அனைவருமே இலக்கை நோக்கி பயணத்தை பத்திரமாக செய்பவர்கள் தான். நாம் மேலானதை விரும்ப வேண்டும், கீழானதை அல்ல. நம் மனம் நம் வாழ்க்கை பாதையில் எப்போதும் மகிழ்ந்தே இருக்கும். மனரமியமாக வாழ இறைவன் நமக்கு உதவி செய்வார். மகிழ்ச்சியோடு வாழ நமது எண்ணத்தை சீராக்குவோம். சீரான பாதையில் ஆண்டவர் நம்மை அழகாக நடத்துவார். இயேசுவின் பெரிய அருள் தங்கள் வாழ்வை அலங்கரிக்க உதவி செய்யும். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிவந்து விட்டது உங்களோடு 3 நிமிடங்கள் அழகிய புத்தகம். நம்பிக்கை யூட்யூப் செய்திகள், சுவாரஸ்யமான சம்பவங்கள், சாதனையாளர்களின் அனுபவங்கள், நெகிழ்ச்சியான நிகழ்வுகள், கருத்துள்ள கதைகள் என ஒவ்வொரு சிந்தனையும் 3 நிமிடங்களில் வாசிக்கலாம். எல்லா மதத்தினருக்கும் நாத்திகர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படி பல வண்ணங்களில் வடிவமைக்கப்பட்டு பரிசு புத்தகமாக வெளிவந்துள்ளது. விலை ₹200 மட்டுமே. இப்புத்தகத்தை பெற வாட்ஸ்அப்பில் U3N என டைப் செய்து 9600662466 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். புத்தகத்தை வாங்கி படியுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பரிசளியுங்கள்.